பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நேற்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்ம கல்வி அமைச்சர் பிரஸை சந்தித்திருக்காங்க. அப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பிரஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க. தீபாவளிக்கு தொடர் விடுமுறை கொடுக்கப்படுமா? அதை வந்து தீபாவளிக்கு வந்து 24ஆம் தேதி வரைக்கும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. 24ஆம் தேதிக்கு பிறகு 25ஆம் தேதி சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் வரப்போகிறது. அதனால் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்படுமா? சூரியனை வந்து வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து 25ஆம் தேதி வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும், அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அஃபிஷியலாக வந்து ப்ரெஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக யார் அறிவிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் பார்வைக்கு இதை வந்து கொண்டு போயிருக்கோம். முதலமைச்சர் வந்து இது எல்லாமே பரிந்துரை செய்து இன்னும் 1-2 டேஸ் வந்து இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் வந்து மக்கள் மத்தியில் ஒரு கொச்சி ஸ்டார்ட் எழுந்திருக்கு. ஸோ ஒரு 1-2 டேஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணால் தான் அதுக்கான டிக்கெட் புக்கிங் பஸ் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ண முடியும். ஸோ விடுமுறையை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் விடுமுறை அறிவித்தால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த விடுமுறை வந்து யூஸே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து குற்றச்சாட்டாக எழுந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ள அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? லீவ் வந்தால் நல்லாயிருக்குமோ வரலனா நல்லாயிருக்குமா? இந்த ஒரு விஷயத்தை எப்போ அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.